हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू बागीज किचन मोर मिलगर इनकी नम्बर पाकपो स्वीट पोटेटो बेक्ड फ्राइस पाकपो फर्स्ट वो चक्रवली कलंग फिंगर साइज़ ला कट पनी एड़त वेच्च कोंगा ना और रेंड कप ऑफ चक्रवली कलंग कट पनी एड़त वेच्च रुकें हार्डली और पेरिये कलंग अब और मिक्सिंग बाउल ला पोड़त कपरमा और टीस्पून अलोक कारतोल सेत्त करें रोम ईसियान रेसिपी इतक नरिया इंग्रीडियंस ला नमक तेवें करत कड़िया और अर टीस्पून लेंदे मुक्का टीस्पून अलोक उप्पु सेत्तुकोंगा உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு வந்து அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் சேர்க்கிறேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் அந்த சக்கரவள்ளி கிழங்குல நல்ல கோட்டாகிற மாதிரி பண்ணிக்கலாம் நான் அதுக்குள்ளே அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு பாச்மன் பேப்பர் போட்டுட்டு அதுலேயும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கு மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அவன் ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும் இது வந்து ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த பேப்பர் போட்டும் பேக் பண்ண போகிறோம் அப்புறம் 15 மினிட்ஸ் இந்த பேப்பர் இல்லாமல் பாச்மன் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்குலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு இன்னும் ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் உருளைக்கிழங்கை விட அப்படிங்கிறதுனால நான் அதில் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது என்னோடய அவன் சூடாயாச்சு இப்போ நான் இதில் இதை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த பாச்மன் பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் பண்ண போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைல்டு ஸ்வீட்டோட அந்த காரத்தோட எல்லாத்தோடையும் பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஃபிங்கர் ஃபுட் மாதிரியும் கொடுக்கலாம் அப்போ மட்டும் நீங்கள் காரம் கம்மி பண்ணிக்கணும் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணியாச்சு இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 15 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சக்கரவள்ளி கிழங்குல நமக்கு ரெடி ஆகிடும் ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ பாருங்கள் மொத்தமாக 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பேக்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு சக்கரவள்ளி கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட இந்த பிக்சரை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியை சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை இது பாகிஸ் கிச்சன் மோர் மிளகாய் ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்